நான் பிரியங்கா நான் ஒரு பெரிய ஐடி கம்பெனில ப்ளேஸ் ஆயிருக்கேன். 2016 பாஸ் அவுட்டுங்க, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், வீட்டில் குழந்தை இருக்கு, மேரேஜ் ஆயிடுச்சு, நான் ஒரு வேலைக்கு போனேன் சார், நான் படிக்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தேன்னா அது பிரியங்காவை பார்த்துதாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுப்பா, ஃபேமிலியில் இருக்க ஒரு கேர்ள் வந்து குழந்தைகளாம் விட்டுட்டு இங்கே வந்து படித்து வேலைக்கு போனது எவ்வளோ கஷ்டமாக நான் சொல்லும்போது பிரியங்காவும் அவங்க ஹஸ்பண்டு தான் வந்தாங்க. சார் இப்போ வேலைக்கு போகணும் சார், ஏன்னா படித்து முடிச்சிருக்கா, கரியர் வந்து அவளுக்கு நம்ம க்ரோ பண்ணணும் சார், 6 வருஷம் பிரேக்கு சார், நான் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நானே குழம்புனேன், சான்ஸ் இருக்கான்னு கேட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் பிரியங்கா அதை ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. மல்டிநேஷ்னல் கம்பெனியில் சூப்பராக பிளேஸ் ஆகிருக்க பிரியங்கா, ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷ்யப் இன்ஃபோட்டுங்க. பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வேலை கிடச்ச மாதிரி அவர் ஹஸ்பண்ட்கிட்ட நான் பேசுகிறேன், பயங்கர சந்தோஷமாக வந்து சார் எனக்கு வேலை கிடச்சிடுச்சு சார். அதுமாதிரி ஹஸ்பண்ட் வந்து சார் எப்படி சார் 30 நாளில் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க, நாட் ஈவன் 30 டேஸுங்க, 30 நாளுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொண்ணு 6 வருஷம் கேப்புங்க, அவளை வந்து லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற்றி டாட்நெட் கோடிங் படிக்க வச்சு ப்ராஜெக்ட் பண்ணி அவளை வேலைக்கு ப்ளேஸ் பண்ணுறதுன்றது முடிய முடியாதுங்க. ஆனால் பிரியங்கா பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக அதை ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. பிரியங்கா ஒன்று நான் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஞாபகம் வருதுங்க, நீங்கள் இருக்கும் இடத்தில் தொடருங்கள், ஆரம்பியுங்கள்னு சொல்லுவாங்க, உன்னிடம் இருப்பதை வைத்து தொடங்குங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி இன்றைக்கி நீ ஜெயிச்சிட்டமா. ஒவ்வொரு நாளும் நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெலாம் நீ படிச்சுட்டு இருந்த ஹஸ்பண்ட் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஒரு ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு சமையல்லாம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து லைக் இந்த அளவு படித்து இன்டர்வியூவில் அடித்து பின்னுன்னு சொன்னாங்க ஹெச்ஆருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. உனக்கு வேலை வாங்கி கொடுத்ததில் தான் வந்து என்னோடய மிகப்பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேங்கம்மா. வாழ்த்துக்கள். கம்பெனியும் காஷியன் ஃபோட்டோக்கும் நானும் உங்களை வாழ்த்துறேங்க. ஹாய், நான் பிரியங்கா, நான் மதுரையிலேருந்து வரேன். நான் ஸ்ரீவித்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிஇசிஇ வந்து 2016 முடித்தேன். அதுக்கடுத்து இப்போ எனக்கு ரீசண்டாக ஜாப் போகணுன்னு ரொம்ப ஐடியில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணனே எனக்கு தெரியல. யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ காஷ்யம் இன்ஃபோடெக் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா சார் போட்ட வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இங்கே வந்து கேட்டேன். இங்கே வந்துமே எனக்கு என்ன படிக்க ஏது படிக்கணும்னு எனக்கு தெரில. சார் தான் எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் ப்ளஸ் .NET வந்து நீ சூஸ் பண்ணனா உங்கள் கெரியர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா .NET-ல தான் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். எனக்கு இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கு 3 ரவுண்ட்ஸ்ன்னு சொன்னப்போ லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனப்போ எனக்கு அந்த பயம் அந்த இன்டர்வியூவில் இல்லாத மாதிரி இருக்க காரணம் சார் தான். நம்ம கிளாஸில் என்ன செஷன் சார் கண்டக்ட் பண்ணுறாரோ அதுதான் நமக்கு இன்டர்வியூவில் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இன்டர்வியூவில் நம்ம எனக்கு எந்த பயமும் இல்லாமல் நான் ஹெல்ப் ஆனதுக்கு கிளாஸில் நடந்த செஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே லாஸ்ட்டாக நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். சார் அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் பற்றிலாம் நமக்கு இன்டர்வியூவில் கொஷின் கேட்குறாங்க. ஸோ நமக்கு .NET-ல என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் நமக்கு இந்த கிளாஸில் தான் நமக்கு தெரிய வருது. நான் வீட்டில் இருக்கப்போ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் யூஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது நமக்கு ரொம்ப எப்போனாலும் அது நமக்கு ஒரு பயம்தான். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நாலேஜை பில்ட் பண்ணி நம்ம போனோம்னா தான் நமக்கு எப்போவுமே அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ எனக்கு காஷ்யம் இன்ஃபோடெக் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சீக்கிரமாக நீங்களும் ப்ளேஸ் ஆவீங்க. இந்த மாதிரியே நீங்களும் சீக்கிரம் ப்ளேஸ் ஆவீங்க. Thank you. Take, 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 take